ஓகே நண்பா, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் செய்தியாளர்களை சந்தித்த போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழக போக்குவரத்து துறையில் கண்டக்டர் டிரைவர் உட்பட 10,000 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஸ்டாஃப் ஃபெடரேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சருக்கு ஒரு லெட்டர் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொழில்நுட்ப பணியாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேருந்து பராமரிப்பு பிரிவில் 8 கழகங்களிலும் தொழில்நுட்ப பணியாளர்கள் பற்றாக்குறை கணிசமாக உள்ளது. நிதி நெருக்கடி காரணம் காட்டி ஐடிஐ, டிஎம்இ, பிஇ, பழங்குடியினர் பயிற்சியாளர்களை அதாவது அப்ரண்டிஸ் கூட கடந்த ஆட்சியில் நியமனம் செய்யப்படவில்லை. கடந்த 1997 முத்தமிழ் அறிஞர் ஆட்சி காலத்தில் ஐடிஐ முடித்த அனைத்து பிரிவினரும் நியமிக்கப்பட்டார்கள். தற்போது பசுமை பேருந்துகள் BS4, BS5 பேருந்துகளில் அதிக அளவில் சென்சார் பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளதால் தொழில்நுட்ப பிரிவில் அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக் வெல்டர், பிளாக் ஸ்மித்து, MMB, ஃபிட்டர், டர்னர், ஐடிஐ தொழிற்பயிற்சி முடித்தவர்களை பணி நியமனம் செய்வது என்பது 25 எதிர்கால திட்ட நோக்கமாகவும் இருக்கும். எனவே தொழில்நுட்ப பிரிவில் 3,000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம போக்குவரத்து துறை அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டராக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 10,000 காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3,000 காலி பணியிடங்கள். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13,000 காலி பணியிடங்கள் இருக்குது. இதில் முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்ப பிரிவில் இருக்க 3,000 காலி பணியிடத்தை தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிரப்புவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10,000 காலி பணியிடத்துக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அப்டேட் தான். ஐடிஐ படித்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.